இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. விஷன் கியா, நம்பகமான பார்வை. இலங்கைக்கு வந்து மருத்துவ பொருட்கள், மருத்துவ உதவிகள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் இருந்து இலங்கைக்கு 7 லட்சம் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிக பெறுமதியுடைய அவசர மருந்துகள் மற்றும் மருத்துவ பொருட்கள் இலங்கைக்கு வழங்கப்பட போவதாக சொல்லப்படுகிறது. அமெரிக்காவில் உள்ள உலகின் முன்னணி மருத்துவ நிறுவனம் ஒன்றினால் இந்த மருத்துவ பொருட்கள் அனைத்துமே இலங்கைக்கு வழங்கப்பட உள்ளதாக அமெரிக்காவில் உள்ள இலங்கை தூதரகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அது அப்ப சரியாக கிடைக்கப் போகிறது. இதன்படி இலங்கைக்கு 7,73,000 அமெரிக்க டாலர்கள் பெறுமதியான மருந்து மற்றும் மருத்துவ பொருட்கள் இலங்கைக்கு வழங்கப்படுவதோடு இலங்கை ரூபாவில் 279 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியாகவும் காணப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல ஒரு செய்தி. ஏற்கனவே இந்த மருந்தகங்கள், அதே மாதிரி அரசு ஆதார வைத்தியசாலைகள் எல்லாம் மருந்துகள் கடும் தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி நாங்களும் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக சுட்டிக்காட்டியிருந்தோம் இல்லையா. ஆக இவ்வாறான நேரத்தில் இவ்வாறான உதவிகள் இலங்கைக்கு கிடைக்கப்படுவது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விடயமாகவும் சந்தோஷமான செய்தியாகவும் தான் காணப்படுகிறது. நிச்சயமா சந்தோஷமான செய்தி அப்படின்போது இது ரொம்ப மோசமான செய்தி, எதையும் பகிர்ந்து விடுவோம் என்றால் இந்த உணவு தட்டுப்பாடு, உணவை வாங்குவதில் சிரமம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கும் போது இலங்கையினுடைய மேல் மாகாண மினுவாங்குடை கல்வி வலயத்துக்கு உட்பட்ட இடைநிலை பாடசாலை ஒன்றில் தரம் 9 கல்வி கேட்கின்ற மாணவி ஒருவர் நேற்றைய தினம் மதிய உணவுக்கு இளம் தேங்காயை உட்கொண்ட சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. குறித்த மாணவி பாடசாலையினுடைய மாணவ தலைவியாகவும் செயல்படுகிறார். மாணவியினுடைய தந்தை வந்து பிரதேசத்தில் பணியாற்றுகின்ற ஒரு தொழிலாளி, அவருடைய தாயார் வந்து இல்லத்தரசி என்று தெரிவிக்கப்படுகிறது. ஆசிரியர்கள் இது தொடர்பாக கவலை வெளியிட்டிருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. பாடசாலை மாணவர்கள் உணவில்லாமல் மயங்கி உள்ளவர்கள், சரியான போஷணை இல்லை, இந்த மாதிரி தொடர்ச்சியாக நிறைய முறைப்பாடுகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்போது நாங்கள் கண்கூடாக காண ஆரம்பித்திருக்கிறோம். ஆக உதவி செய்யக்கூடிய நிலைமையில் இருப்பவர்கள் தயவு செய்து பாரபட்சம் பார்க்காமல் உதவி செய்ய. பிள்ளைகளுக்கு இவ்வாறான ஊட்டச்சத்து நிறைந்த உணவு வகைகளை கொடுத்தால் தான் கொஞ்சம் அறிவாற்றல் அப்படியே அதிகரிக்கும் இல்லையா. ஆக நம்ம நாட்டில் இந்த முட்டை கோழிப்பண்ணை தொழிலில் பாரிய வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. இன்னும் கொஞ்சம் நீண்ட காலம் செல்லுமா மீண்டு எழுந்து வருவதற்கு. ரசாயன உரத்திற்காக விதிக்கப்பட்ட தடை காரணமாக நாட்டில் முட்டை மற்றும் கோழிப்பண்ணை தொழில் பாரிய வீழ்ச்சி அடைந்துள்ளதாக, பாரிய வீழ்ச்சி நிலையை அடைந்துள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போதைய சூழ்நிலையில கோழிகளின் எண்ணிக்கை பாரிய அளவில் குறைவடைந்திருக்கிற பணியினால இந்த முட்டை மற்றும் கோழி இறைச்சி தொழில்துறையை மீள முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு மேலும் காலம் எடுக்கும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு சிக்கலுக்குரிய விஷயம் தான். நிறை உணவு நிறை உணவுன்னு சொல்லி சின்ன வயசுல இருந்து படிச்ச ரெண்டு விஷயமும் இப்ப கைக்கு எட்டா கனியாக, கைக்கு எட்டாத முட்டையாக, கைக்கு எட்டாத பாலாக மாறிவிட்டது. ஆமா பரவாயில்ல, எங்க போய் நிக்க போறோம்னு தெரியல. கோழி தீனெல்லாம் சரியான விலைதானே, 3,000-2,000 மேல விற்பனை செய்யறாங்க. நம்ம தீரே சம விலைக்கு, அதுதான் சொல்றேன். அப்ப இவ்வாறான ஒரு சூழ்நிலையில எவ்வாறு அதுகளை எல்லாம் வளர்த்து எடுத்து முட்டையை இடை வைத்து, கஷ்டம் தான். கஷ்டம் இல்ல, அதான் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த முட்டை வியாபாரத்தை விட்டு பெரும்பாலும் மக்கள் வந்து இறைச்சி வியாபாரத்துக்கு மாறிவிட்டார்கள். ஏன்னா அந்த கோழியை வளர்த்து எடுத்து அதை பராமரிக்கிறதுல சிரமங்கள் தொடர்ச்சியாக இருப்பதனால கோழியை வந்து நேரடியாக இறைச்சிக்கு விற்பனை செய்து கொண்டிருக்கார்கள். இதனால இடக்கிட சந்தையில வந்து கோழி இறைச்சியினுடைய விலையில் ஒரு சின்ன தளம்பலும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது.